ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை கிளாஸ். இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் பேக் டு ரிகர்ஷன். திஸ் இஸ் அ பிரிஸ்கிரைப்ட் சிலபி ஃபார் செகண்ட் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் இன் தி பேப்பர் லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ். இது யூனிட் ஃபோர்ல உங்களுக்கு பிரிஸ்கிரைப் ஆயிருக்க ஒரு டாபிக். பிஃபோர் வி என்டர் இன்டு த கிளாஸ், அ கைண்ட் ரெக்வஸ்ட், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ பேக் டு ரிகர்ஷன். Grammar rules need to include recursion, which is the ability to place sentences within other sentences. இது ஒரு சின்ன டாபிக் தான், ஆனால் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ரிகர்ஷன் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ்க்குள்ள வேறு சில சென்டென்ஸையும் திணிக்கிறது தான், அது ரிலேட்டடான விஷயங்களை உள்ளே கொண்டு வர்றதை தான் ரிகர்ஷன் சொல்கிறாங்க. திஸ் மீன்ஸ் வி கேன் கீப் ஆடிங் சென்டென்சஸ் இன்சைட் ஈச் அதர், கிரியேட்டிங் லேயர்ஸ் விதின் அ சென்டென்ஸ். இப்போ ஒரு சென்டென்ஸ்க்குள்ள நிறைய லேயர்ஸ் ஆஃப் சென்டென்சஸை உள்ளே அடுக்கலாம், ஒரு சில ஐடியாவோட அதை அடுக்கிட்டே போகலாம்னு சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள், ஒரு சில சமயத்தில் இந்த மாதிரி நம்ம சென்டென்ஸ்க்குள்ள சென்டென்சஸ் கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஷி செட் ஹி திங்ஸ் தே வில் வின். இப்போ இதுக்கான மீனிங் பாருங்க, அவள் சொன்னால் அவன் நினைக்கிறான் அவர்கள் ஜெயிப்பார்கள் என்று. ஓகே, யாரோ ஜெயிப்பாங்கன்னு அவன் நினைக்கிறான் அப்படின்னு இவ சொல்றான். ஓகே, ஸோ இது வந்து அப்படியே இழுத்துட்டே போகுது பாருங்க. இந்த இடத்துல எத்தனை மீனிங்ஸ், அவர்கள் ஜெயிச்சிட்டாங்க, அவன் அதை நினைக்கிறான் அங்கே ஜெயிப்பாங்கன்னு, அதை யார் சொல்கிறா, இன்னொரு பொண்ணு சொல்கிறான். ஸோ தெர் ஆர் த்ரீ லேயர்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் இன்சைட். ஓகே, ஸோ ரிகர்ஷன் அலவுஸ் அஸ் டு கீப் எக்ஸ்பேண்டிங் சென்டென்சஸ் இன் திஸ் வே. இப்போ ரிகர்ஷன் மூலமாக நம்ம சென்டென்சஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போகலாம். இதை இன்னுமே கொண்டு கொஞ்சம் பெரிய சென்டென்சஸை அடுத்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். இன் லாங்குவேஜ் அண்ட் கிராமர், ரிகர்ஷன் இஸ் த எபிலிட்டி டு இன்சர்ட் பார்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் விதின் இட் செல்ஃப், அலவிங் அஸ் டு கிரியேட் லாங்கர் அண்ட் மோர் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் பை லேயரிங் ஐடியாஸ். அப்போ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் உருவாக்க ரிகர்ஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ இதுல பாருங்க, ஷி நோஸ் தட் ஹி பிலீவ்ஸ் தே வில் வின். இதை நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, இதுக்கு இன்னொரு லேயர் பாருங்க. ஆல்ரெடி இந்த லேயர் நம்ம பார்த்தது தான். ஓகே, இதே மாதிரி ஒரு லேயர் தான் பார்த்துருந்தோம். இப்போ பாருங்க, வி கேன் ஆட் அனதர் லேயர். இதுக்குள்ள இன்னொரு விஷயத்தையும் சேர்க்கிறோம். ஷி நோஸ் தட் ஹி பிலீவ்ஸ் தே வில் வின். இது ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ். இப்போ அது கூட இன்னொரு லேயர் ஆட் பண்றோம். ஓகே, வி ஆர் ஆடிங் அனதர் லேயர். ஐ திங்க் ஷி நோஸ் தட் ஹி பிலீவ்ஸ் தே வில் வின். நான் நினைக்கிறேன் அவளுக்கு தெரியும் அவர்கள் ஜெயிப்பார்கள் என்று அவன் நினைக்கிறான் என்று, அப்படின்ற மாதிரி there are so many layers. I think, naan nenaikiren, she knows, avalukku theriyum, enna theriyum, avan nenaikiran avargal jeipaargal endru. Appo indha edathila ethra 4 layers of meaning inga vandhadu, and keep on going. Innu kuda adha appo complicate aagum ungalku sentence, but konja nerthi nidanama padikirappo adu puriyum. They say, avargal solgirargal, I think, naan ninaikiren, she knows, avalukku theriyum endru, that he believes they will win. Appo they say inga add panni idha seikkirappo innoru layer of meaning kooduthu. Okay, first indha layer mattum irundhadu, she knows that he believes that they will win. இதுலயே த்ரீ சென்டென்சஸ் இருக்கு, த்ரீ சென்டென்சஸ் இருக்கு. தே வில் வின் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு, ஹி பிலீவ்ஸ் தே வில் வின் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு, ஷி நோஸ் தட் ஹி பிலீவ்ஸ் தே வில் வின் அப்படின்னு இருக்கு. இப்போ அனதர் லேயர் இங்கே ஆட் பண்றோம், ஐ திங்க் ஷி நோஸ் தட் ஹி பிலீவ்ஸ் தே வில் வின் அப்படின்னு ஆட் பண்றோம். அடுத்தது தே சே ஐ திங்க் ஷி நோஸ் தட் ஹி பிலீவ்ஸ் தே வில் வின். பொறுமையா யோசிச்சு பாத்தீங்கன்னா, அவர்கள் சொல்கிறார்கள் நான் நினைக்கிறேன் அவளுக்கு தெரியும் என்று, அவன் வந்து என்ன அவர்கள் ஜெயிப்பான் என்று நம்புகிறான் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த சென்டென்ஸ் அப்படியே எழுத்துட்டே போகும். லேயர்ஸ் ஆஃப் லேயர்ஸ் உள்ள கொண்டு வந்துகிட்டே இருக்க முடியும். இதுதான் பேக் டு ரிகர்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இன் திஸ் வே ரிகர்ஷன் ஹெல்ப்ஸ் கிரியேட் சென்டென்சஸ் தட் ஆர் ஃபிளெக்சிபிள் அண்ட் டீடைல். எக்ஸ்கூஸ் மீ, அஸ் இட் அலோஸ் லாங்குவேஜ் டு பில்ட் ஆன் இட் செல்ஃப். அப்போ லாங்குவேஜ் வந்து பயங்கரமா அந்த ஸ்ட்ரக்சரை வந்து பில்ட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த ரிகர்ஷன். ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல், அண்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் சச் எபிசோட்ஸ்.